குட்வில் இல்லேஜ் சீசன் 7 பார்க்க போகிறோம். இங்கே குட்வில் என்ன குட்வில் பார்க்க போகிறோம்னா, பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன ஃபார்முலா இங்கே? பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிச்சோம்னா, குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸை சூப்பர் ப்ராஃபிட்டால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதான் குட்வில். சூப்பர் ப்ராஃபிட்னா என்னென்னா, நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கிறதா நார்மல் ப்ராஃபிட்டு. ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருப்பாங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது, சூப்பர் குட்வில். ஓகேங்களா? ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் சூப்பர் ப்ராஃபிட். அது என்ன அர்த்தம்? அந்த டிஃப்ரென்ஸ் நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் கிடைக்க வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறதா சூப்பர் ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த சூப்பர் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸால் பர்ச்சேஸ் பண்ணால் குட்வில். இந்த சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லேஜ் 7ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் தி சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அதாவது 3 இயரில் மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் குட்வில். இப்போ இங்கே பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2 லேக்ஸ், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் 2 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதான் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் என்ன? கேபிட்டல் 2 லேக்ஸுக்கு நார்மல் எவ்வளோ ப்ராஃபிட், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 15% கிடைக்குது நார்மல் ப்ராஃபிட். அப்போ நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ 2 லேக்ஸ் இன்ட்டு 15% மல்டிப்ளை பண்ணோம்னா 30,000 கிடைக்குது, அதான் நார்மல் ப்ராஃபிட். கீழே ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 42,000. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் கிடைக்கிறதான் சூப்பர் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் 42,000 கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் 30,000, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 12,000. அப்போ சூப்பர் ப்ராஃபிட்டு 12,000. இப்போ குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா? அப்போ குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 12,000 × 3 = 36,000, அதான் குட்வில். அப்போ இந்த என்ன கண்டுபிடிக்கணும்? நார்மல் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், 30,000. சூப்பர் ப்ராஃபிட்ன்றது என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட்டிலேருந்து நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை லெஸ் பண்ணி கிடைக்கிறதான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ 42,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணால் 12,000 சூப்பர் ப்ராஃபிட். அப்போ சூப்பர் குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 12,000 × 3, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3 கொடுத்துருக்காங்க, இந்த 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதான் 3. அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சூப்பர் ப்ராஃபிட்டை. இப்போ 12,000 × 3 = 36,000. அதனால் எல்லா மாடலும் திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.